இன்றைக்கி நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி காப்பர் சோம்பு யூஸ் பண்ணணும். அதில் தண்ணி குடித்தா ரொம்ப ஹெல்த்தின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதே போல் நானும் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி காப்பர் சோம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை எல்லாருக்கும் எப்படி இந்த மாதிரி பலபலம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நானும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் அந்த வீடியோ சொல்கிறேன். இன்றைக்கி காப்பர் சோம்பு மட்டும் இல்லை, இதே மெத்தடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி பித்தளை பாத்திரமும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வெள்ளி. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வெள்ளி எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வெள்ளி முதல் நாள் நைட்டு எல்லாம் ஒர்க்கும் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. உப்பு போடக்கூடாது, நல்லா கரைச்சிட்டு நல்லா கொதிய வைக்கணும். அந்த உப்பு புளி தண்ணி நல்லா கொதிய வச்சுட்டு நல்லா இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறினோன்னே இந்த மாதிரி யூஸ் பண்ண லெமன் தோல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி போட்டுருங்க. இல்லைன்னா யூஸ் பண்ண தோல் இல்லைன்னா நீங்கள் இருக்கிற லெமன்லேயே கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் என்ன இது வந்து எனக்கு வாஷ் பண்ணணுமோ, எனக்கு வந்து கொலுசு. கொலுசு வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் வெள்ளி கொலுசு தான் போட்டிருப்பாங்க. அப்போ எல்லோருக்கும் சில பேர்த்துக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஹீட் பாடியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருத்துரும். அப்படி அந்த கருத்ததை வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து அடிக்கடி வாஷ் பண்ணி இந்த மாதிரி ப்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நான் யூஸ் பண்ணுற கொலுசு தான் அது, நான் போட்டிருக்கேன். இது வந்து முத நாள் நைட்டே இந்த மாதிரி கொதிக்க வச்சு இதில் போட்டிருக்கேன். அதுக்காக குங்குமச்சிமல் அவ்வளோ கருப்பாக இருந்தது. நான் நைட்டு நான் யூஸ் போட்டிருந்தப்ப பாருங்கள் இவ்வளோ ப்ரைட்டாக ஆயிடுச்சு. இன்னும் நம்ம இன்னும் வாஷ் பண்ணவே இல்லை. இந்த புளி தண்ணியில் ஜஸ்ட்டு புளி தண்ணியில் மட்டும்தான் போட்டிருக்கேன். உப்பு சேர்க்காமல் வெறும் புளியை மட்டும் கரைச்சி கொதிக்க வச்சு ஆற வச்சு போட்டு மூடி வச்சுட்டேன். இன்றைக்கி செய்வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, கொதிய வச்சாச்சு. இதிலேருந்து நம்ம இதை எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் கிச்சனில் எப்பொழுதுமே ஒரு புது ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பல் விளக்குற ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிடாதீங்க, ஒரு நியூ ப்ரெஷ்ஷாக ஒரு கிச்சனில் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடையிலலாம் இருக்கிற நிறைய நம்ம கிரைண்டர் அந்த மாதிரி இருக்கிற இடையில அந்த இதில் கேப்புக்குள்ளெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ப்ரெஷ் நான் எப்பொழுதும் என்னோடய கிச்சனில் இருக்கும், அந்த ப்ரெஷ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து புளி தண்ணியில் போட்டு முத நாள் நைட்டே வச்சுருந்ததை இன்னும் எவ்வளோ இன்னும் ப்ரைட்டாக எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்குறோம். பீதாம்பரி, இந்த மாதிரி பீதாம்பரி எல்லா கடையிலையும் அவைலபிள். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்படி டச் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் குங்குமச்சிமல் இருக்கும். ஆல்மோஸ்ட் அதுவும் நம்ம அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது, ஏன்னா குங்குமம் கொட்டி வச்சுருப்போம். இந்த மாதிரி கருப்பாயிடுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா தேய்ங்க. ஃபுல்லாக தேய்ச்சி காமிக்கிறேன். புளி தண்ணியிலே பாதி இது போயிடுச்சு அந்த அழுக்கெல்லாம். பாருங்கள் தேய்க்கிறப்ப எவ்வளோ பிரைட்டாகிட்டே இருக்குது, பாருங்கள் பல பலன் மின்னும். இதே மாதிரி கொலுசு மட்டும் இல்லை, குங்குமச்சிமல் கொலுசு மெட்டியும் அழுமோ நிறைய பேர்த்துக்கு கருப்பாக தான் இருக்கும். அதே போல் இதே மெத்தடில் நீங்கள் வந்து புளியை கொஞ்சம் கரைச்சிட்டு நல்லா கொதிக்க வச்சு நைட்டே வச்சு நைட்டே போட்டு வச்சுருங்க. மார்னிங் தூங்கி எழுந்தோன்னா இதே மாதிரி இந்த பீதாம்பரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா பளபள பளபளன்னு அழகாக வந்துடும். ஃபஸ்ட்டு நான் வெள்ளி காமிச்சேன், வெள்ளியை ஃபஸ்ட்டு தேய்ச்சி காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் காப்பர் சோம்பு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறப்பே யோசிப்பீங்க, ஆஹா நம்ம கொலுசும் கருப்பாக இருக்கே, நம்ம குங்குமம் வச்சுமோனும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கருப்பாக இருக்குது, மெட் யூஸ் பண்ணுற மெட்டியும் கருப்பாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ பார்த்த உடனே இதே மாதிரி செய்து பலபலன்னு போட்டுக்கோங்க. நல்லா பீதாம்பரி போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன். வாங்க இதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ பலபலன்னு இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ கருப்பாக இருந்தது நேற்று நைட்டு,
நான் தண்ணிக்குள்ளே போட்டப்ப அந்த புளி தண்ணியில் இப்போது சாதாரண அந்த புளி இதை நல்லா வந்து ஆர்டினரி வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இது மேலும் கருக்காமல் இருக்க நல்லா ஃபஸ்ட்டு வந்து சாதாரண தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, என்னடா இது புதுசாக இன்னொரு தண்ணியில் வந்து கழுவுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து அக்வாகார்டு தண்ணி, இதில் வந்து சுண்ணாம்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே இந்த மாதிரி சாதாரண தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மினரல் வாட்டர் அக்வாகார்டு வாட்டரில் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சி வச்சிட்டிங்கன்னா கருக்கவே கருக்காது. இதே மாதிரி கொலுசும் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. கொலுசு நான் எவ்வளோ இப்போ வந்து கொலுசும் குங்குமம் சிமல் மெட்டி தான் அடிக்கடி ரொம்ப கருப்பாகும். அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து 2-3 வருஷம் ஆச்சு வாங்கி. இந்த மாதிரி நான் அடிக்கடி இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுப்பேன். பிரைட்டாகவே இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கருக்கும் கருக்காது. நல்லா தேய்ச்சிட்டே வாஷ் பண்ணுவோம். பாருங்க ஒரு பலபலன் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி அக்வாகார்டு வாட்டர் இல்லைன்னா, இது இல்லைன்னா உங்களுக்கு காவேரி வாட்டரும் அவைலபிளாக இருந்தாலும், என்ன உப்பு தண்ணியாக இருக்கக்கூடாது, சீக்கிரம் கருத்துரும். இந்த மாதிரி எந்த ஒரு நீங்கள் பித்தாள பாத்திரம் எது விளக்கு எது வாஷ் பண்ணாலும் நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சிட்டு, இந்த மெத்தடில் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து அக்வாகார்டு தண்ணி இந்த மாதிரி மினரல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கருக்கவே கருக்காது. வாங்க வெள்ளி முடிச்சாச்சு, அடுத்தது காப்பர் சொம்பை எப்படி வாஷ் பண்ணதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 கொலுசையும் வாஷ் பண்ணிட்டேன், வெள்ளி முடிச்சாச்சு. அடுத்தது காப்பர் சொம்பு, அடுத்தது ரொம்ப இப்போ வந்து இந்த சொம்பு எப்படி பல பலன்னு காப்பர் சொம்பு தேய்க்கிறதுன்னு நம்ம காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இது டெய்லி நான் யூஸ் பண்ணுற சொம்பு தான். நீங்கள் டெய்லி காப்பர் சொம்பில் தண்ணி குடித்தா நல்லது தான், ஆனால் டெய்லியும் இதே மாதிரி தேய்ச்சிட்டு தான் யூஸ் பண்ணணும். தேய்க்காமல் யூஸ் பண்ணாதீங்க, அதில் கழும்பு ஏறும், அது ரொம்ப கெடுதல். நீங்கள் வந்து அதுக்கு சாதாரண சொம்புலேயே குடிச்சிட்டு போயிடலாம். டெய்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி தண்ணி குடிங்க. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த மாதிரி காப்பர் சொம்பில் தேங்காய் தண்ணி வச்சுட்டு குடித்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேங்காய் தண்ணியெல்லாம் வச்சு இந்த சொம்பில் குடிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வாங்க எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த புளி தண்ணியிலே இப்போ வந்து போட்டோன்னே பழமெல்லாம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதை நான் யூஸ் பண்ணாதது உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சொம்பை எடுத்திருக்கேன். அந்த இப்போ கொலுசு வாஷ் பண்ணேன், கொலுசுக்கு மட்டும் வெள்ளிக்கு மட்டும்தான் அவள் முன்னாடியே வந்து இந்த மாதிரி புளி ஊற வச்சு நல்லா கொதிக்க வச்சு மொதல் நாளே போட்டு வச்சுட்டு மறுநாள் மார்னிங் வந்து எழுந்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பீதாம்பரி போட்டு போட்டால் நல்லா பிரைட் ஆகிடும். இதுக்கு காப்பருக்கு அந்த மாதிரி முத நாளே போட தேவையில்லை. இந்த மாதிரி காப்பர் சொம்புக்கு டெய்லி அப்பப்போ வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்க சும்மா போட்டேன், சும்மா அது வேஸ்ட்டாக தானே போகுதுன்னு சும்மா ஒரு அளம் அலம்பிட்டு தேய்ச்சி காமிக்கலான்னு சும்மா தேய்க்கிறேன். இதுலேயே பலபலன்னு ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் புளி, நல்லா புளி எடுத்துக்கோங்க. உப்பு இந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க, அது ஹெல்த்தி கிடையாது. வாங்க இதை நல்லா தேய்ச்சி காமிக்கிறேன். புளி ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கேன் போதும்ட்டு, அதுக்காக நான் ஆல்ரெடி வந்து தேங்காய் நார் ஸ்க்ரப்பர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த தேங்காய் நாரையும் கொஞ்சம்
எக்ஸ்ட்ரா தேய்க்கிறது ஈஸியாக இருக்குமேன்னு அதையும் உள்ளே விட்டு தேய்க்கிறேன். ஃபஸ்ட்டு புளியும் உப்பும் தேய்ச்சதுக்கே இவ்வளோ பிரைட் கிடச்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு மெத்தட் தான். ஃபஸ்ட்டு புளியில் உப்பு போட்டு நல்லா புளியும் உப்பு சேர்த்து நல்லா தேய்ச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பரை வச்சுக்கோங்க, தேங்காய் நார் ஸ்க்ரப்பர் ஈதாம்பரை எடுத்துக்கோங்க. பாருங்கள் போல் பளபளன்னு மாறிட்டுருக்கு. இதே தான் நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். இந்தமாதிரி காப்பர் சோம்பு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு அவ்வளோ வேண்டாம். இதே மெத்தடில் நல்லா பளபளன்னு டெய்லி யூஸ் பண்ணி உங்கள் பசங்களுக்கு தண்ணி கொடுங்க. வாங்க நல்லா தேய்ச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எவ்வளோ கருப்பாக காமித்தேன் பாருங்கள், எவ்வளோ பளபளன்னு மின்னிருச்சு. நான் ஷோக்காக மட்டும் இதை வந்து வாஷ் பண்ணி காமிக்கலை. நான் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இந்த மாதிரி காப்பர் சோம்பில் தான் நாங்கள் தண்ணி குடிப்போம். நல்லா வாஷ் பண்ண மட்டும் பார்த்தாது. நம்ம வந்து பீதாம்பரிங்கிற அதுவும் ஒரு கெமிக்கல் தான். நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் குழந்தைங்க குடிக்கிறது. அதனால் எவ்வளோ முடியுமோ சாதாரண நார்மல் வாஷ் ஆர்டினரி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப முக்கியம். வெள்ளி பளபளம் மின்னிட்டுருக்கு. இது வந்து அக்வாகார்ட் தண்ணி சொன்னேன், நீங்கள் வந்து காவேரி வாட்டர் வந்தாலும் பரவாயில்ல. நல்லா வாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி தண்ணியில் ஒரு அலம்பு அலம்பிட்டு இதை வச்சிட்டிங்கன்னா வெள்ளியும் சரி இந்த மாதிரி காப்பர் பித்தளை எதாக இருந்தாலும் சரி, காப்பர் பித்தளை சேம் மெத்தட் தான் வாஷ் பண்ணுறது. வெள்ளிக்கு முத நாளே இந்த மாதிரி புளி கரைச்சி நல்லா உப்பு போடக்கூடாது. நல்லா கரைச்சிட்டு நல்லா கொதிய வச்சுட்டு ஆறுன பிறகு இந்த மாதிரி எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த வெள்ளி பொருளை நீங்கள் அப்படியே போட்டு ஊற வச்சு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மார்னிங் வந்து இதே மெத்தடில் வாஷ் பண்ணுங்கள். இது வெள்ளிக்கு மட்டும் இல்லை, கோல்டு கோல்டுக்கு இவ்வளோ வந்து முத நாள் நைட்டே ஊற வைக்கணும்னு இல்லை. ஜஸ்ட்டு இந்த மாதிரி அந்த புளித்தண்ணிலே நீங்கள் இது வாஷ் பண்ணுறப்பயே நீங்கள் யூஸ் பண்ணுற தோடாக இருந்தாலும் சரி வளையலாக இருந்தாலும் சரி அதை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பே அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலும் கோல்டு நல்லா பிரைட் ஆகிடும். அதே போல் மினரல் வாட்டரில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வெள்ளி வெள்ளி காப்பர் வாஷ் பண்ண இன்றைக்கி கவலை வேண்டாம். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி வாஷ் பண்ணி உங்கள் வீட்டில் பளபளன்னு இந்த மாதிரி சொம்பு வச்சுக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் அட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய், மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.